சிறப்பாக தலைமையேற்றக்கூடிய என்னுடைய அருமை ஐயா ஐயா அப்பாலாஜி அவர்களே, அடுத்தபடியாக தொடர்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை பலவர் திரு பெரியவர் சமூக ஆர்வலர் திரு ஆக்கிய கர்நாடக அவர்களே, வரவேற்பாளரை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் வளைய கூட்டத்திலே சிறப்பு செய்வதற்காகக்கூடிய சந்தேகாந்தி அம்பலக்காரர் அவர்களே, நன்றி உரையாற்ற வந்திருக்கக்கூடிய புதுகை பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திலே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் அண்ணா பரமசிவம் பேராவணி அவர்களே, பரவரைக்கையைச் சேர்ந்த மதிமாறன் அவர்களே, கொசவன்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஏஜி சண்முகம் அவர்களே, வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் சந்திரன் அவர்களே, திருவோணத்தைச் சார்ந்த வழக்கறிஞர் ஜெயக்குடி அவர்களே, பேராவணியைச் சார்ந்த ஏ ராமையன் அவர்களே, கரமக்குடியைச் சேர்ந்த திரு ரமேஷ் அவர்களே, புதுகையைச் சேர்ந்த ஏ கண்ணன் அவர்களே, மற்றும் பிறவாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை ஓவியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முதலீடு சங்கத்தின் சார்பாக முடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த கூட்டமானது இன்றைக்கு நாங்கள் கூட்டவில்லை, இதற்கான அடித்தளமிட்டது கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னாகவே இந்த கூட்டம் நடத்த வேண்டும். இந்த இரு சமுதாயங்களையும் ஒட்டுமொத்தமாக உறவாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக மீனவர் ஐக்கிய முன்னணி என்ற ஒரு அமைப்பை துவங்கி அந்த முன்னணியின் மூலம் தமிழகத்தின் தென்கோடியிலிருந்து வடகோடி வரைக்கும் சென்று கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வரையும் செலவு செய்து மக்களின் மத்தியிலே இது சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் பதிவு வைத்திருக்கிறார்கள் என்று மைக்கேல் கர்நாடக அவர்களும் பங்கேற்றவர்கள் அவர்களும். மேலும் இவர்களுக்கு உறுதுணையாக பக்கமாக இருந்து செயல்பட்டவர் அருமை சகோதரர் திரு பெரியவர் ஐயா ஜி ஆர் அப்பாராஜி அவர்களே, திரு தலைமையிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான இயக்கத்திற்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய திரு பெரியவர் ஐயா அப்பாராஜி அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல உங்களுடைய ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக அன்றைக்கு நாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே வருகின்றார். அவருக்கு தமிழகத்தின் முதல்வராக வருகின்றார். அந்த நேரத்திலே முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் தன்னிடம் அடிமையாக இருந்தவர் முதலமைச்சராகிவிட்டார், அதை எப்படி நாம் சீரழித்துக் கொள்வது, இந்த மக்களை எப்படி சீரழித்துக் கொள்ள வைப்பது என்பது அவருக்கு பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த நேரத்தில் தன்னுடைய பேச்சாளர்களுக்கெல்லாம் தமிழ் 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 தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் இந்த கோஷத்தை வைத்து நீங்கள் தமிழகம் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அன்றைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பேச்சாளர்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றார். அறிவுறுத்துகின்ற கடந்தது 1978 முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கின்றார். அதை ஜீரணிக்க முடியாத கலைஞர் இந்த வேலையை செய்கின்றார். அந்த நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திவிடுமே, ஒரு மொழிவழி யோசனை இந்த நாட்டில் ஏற்படுத்திவிடுமே என்று புரட்சித் தலைவர் நினைக்கின்றார். அந்த நேரத்திலே இந்த தமிழ்நாட்டில் எந்த சமுதாயம் தனக்கு பின்னால் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்ற நேரத்திலே அவரிடம் சுயேட்சையாக வெற்றி பெற்று முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து மறுநாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பேராவணி குல செல்லையா அவர்களை கூப்பிட்டு சேரா உன்னுடைய சமுதாய சட்டத்தை கூட்டத்தை கூட்டு நான் வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்துவதற்காக அருள்பாடுபட்டு உழைத்தவர்கள் முக்கியமானவர்தான் இந்த ஜி ஆர் அப்பாராஜி அவர்கள். 1979 புதுக்கோட்டையும் ஒரு மிகப்பெரிய
மாநாடு நடத்துகின்றோம். அந்த மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு எந்த ஜாதி மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. முதலும் கடைசியுமாக கலந்து கொண்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலந்து கொண்டது இந்த முத்தரையர் மாநாட்டில். அவர் என்ன காரணத்திற்காக கலந்து கொண்டார்? கலைஞர் அவர்கள் தன்னை மலையாளம் என்று சொல்லி இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்கு கருணாநிதி தயாராகிவிட்டார். அவரை பயப்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால் முத்தரையரும் மீனவரும் ஒன்றே என்று தெரிந்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தினார். அந்த மேடையிலே அன்றைக்கு அமர்ந்திருந்தவர்கள் யார் என்று சொன்னார்? அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஈஆர் எட்மண்ட் அவர்கள் தான் அமைச்சராக இருந்து அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். நமது மக்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டிலே அவர் பேசும்பொழுது இந்த சமுதாயம் எப்படி இந்த சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். நான் நிச்சயமாக காலம் வரும்போது உங்களுக்கு நல்லதை செய்வேன் என்று சொல்லி அவர் சென்று விட்டார். அவர் சென்றிருக்க பிறகு இன்று வரையிலும் 1980 இன்றைக்கு 2015 கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இந்த முத்தரை சமுதாயம் அந்த ஒரு கட்சியை தூக்கி பிடித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதுதான் நிஜம். அவர் வந்து பெருமை சேர்த்தார். என்ன சமுதாயத்திற்கு மாநாட்டிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார். அது ஒன்றுதான் இந்த சமுதாயத்திற்கு அவர் செய்தது. ஆனால் 1979 மாநாட்டிலே அவர் கலந்து கொண்டு அதன் பிறகு முத்தரை சமுதாயத்திற்கு எதையுமே செய்யவில்லை எம்ஜிஆர் அவர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயத்திற்கு செய்துவிட்டால் எல்லோரும் கொடிபிடிப்பார்கள் என்று ஒரு சாதாரண உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லியே இந்த முத்தரை சமுதாயத்திற்கு எதையும் செய்யவில்லை. ஆனால் தமிழ்நாடு முத்தரை சங்கம் என்ற ஒரு சங்கம் இந்த காரணத்தினால் 1979 முத்தரை மாநாட்டில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகள் நிறைவேறுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து 83 வரையிலும் கிட்டத்தட்ட 71, 79, 80, 81, 82, 83, 84 ஆறாண்டு காலம் இந்த தமிழ்நாடு முத்தரை சங்கம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய சங்க பொறுப்பாளர்கள் எல்லா மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் பேரணி கண்டன பேரணி என்ற நடத்திய பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இறங்கி வந்து முதல் முறையாக இந்த சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சரை அறியும் பேராவதி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் கோவிந்தன் அவர்களை முதல் முறையாக மீனவர்துறை அமைச்சராகத்தான் நியமித்தார் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கின்றது. யார் தலைவருக்கும் தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும், இப்பொழுது இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும், முத்தரையிலும் மீனவர்களும் ஒருவேளை என்பது அவர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் இன்னசென்ட் என்று சொல்வார்களே அந்த ஜாதிதான் இந்த முத்தரையிலும் மீனவர்களும் என்பது அறிந்திருந்து அந்த வரலாற்றை தன் மக்களுக்கு விளக்கமாக கூறுவது காலத்தின் கட்டாயம். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோமே இந்த மூல வரலாறு எல்லோரும் சொல்கின்றார்கள் முத்தரையும் மீனவரும் ஒன்றே என்று எப்படி ஒன்று என்பதை சொல்வதற்கு பல்வேறு வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் கூட அருமையான மைக்கேல் சந்தானோஸ் அவர்கள் கூட ஒரு கட்டுரை